பிரான்சிஸ் சேவியர் 1506 பிறந்தார். பிரான்சிஸ் சேவியர் 1542 ஸ்பெயின் நாட்டிலிருந்து புறப்பட்டு இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் ஆட்சியின் கீழிருந்த கோவாவிற்கு வந்து சேர்ந்தார். கோவாவில் உள்ள மக்கள் பேசும் கொங்கணி மொழியை கற்று சிறைசாலை மற்றும் மருத்துவமனைகளுக்கு சென்று அங்கிருந்த மக்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்தார். தெருக்களின் வழியாக மணியடித்து கொண்டு அங்குள்ள சிறு பிள்ளைகளை அழைத்து ஞாயிறு பாடசாலை நடத்தினார். பிரான்சிஸ் சேவியரின் எளிமையான தூய்மையான தோற்றம் ஜனங்களை கவர்ந்தது. தேவையுள்ள மக்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்வது இவருக்கு வழக்கம். 5 கோவாவில் ஊழியம் செய்த பின் தென்னிந்தியாவில் கிழக்கு கடற்கரை பகுதிகளிலும் அதை ஒட்டியுள்ள இலங்கை பகுதியிலும் சென்று ஊழியத்தை ஆரம்பித்தார். மீன்பிடிக்கும் சமுதாய மக்கள் மத்தியில் அறுவடை மிகுந்த சுவிசேஷ பணியை நன்கு நிறைவேற்றினார். பிரான்சிஸ் சேவியர் கடற்கரை கிராமங்களில் பெரும்பாலும் ஊழியம் செய்ததின் விளைவாக 40 தேவாலயத்தை கடற்கரை கிராமங்களில் கட்டினார். 1545 இருந்து 1547 வரை மலாக்கா பகுதிகளில் தனது இறைப்பணியை நிறைவேற்றி மலாய் பகுதிகளுக்கும் சென்றார். அங்கிருந்து ஜப்பானில் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியான பாரத்தை பெற்று ஜப்பானுக்கு புறப்பட்டார். பின் ஜப்பானிய மொழியை கற்றுக்கொண்டு அங்கு ஊழியம் செய்தார். ஜப்பானின் முதலாவது சுவிசேஷத்தை அறிவித்தவர் பிரான்சிஸ் சேவியரே. ஏறத்தாழ 2000 ஜப்பானிய மக்களை கர்த்தருக்குள் வழி நடத்தினார். சீனாவுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை எடுத்து சென்றுவிட வேண்டும் என்ற வாஞ்சை அவரை உந்தி தள்ளியது. சீனாவுக்கு கப்பலில் சென்றார். அப்போது கொடிய காய்ச்சல் அவரை ஆட்கொண்டதால் 1552 டிசம்பர் 3 அன்று மரித்தார். அவரது உடல் கோவாவிற்கு கொண்டு வந்து அடக்கம் செய்யப்பட்டு இந்நாள் வரையிலும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சிறிய காரியங்களை சாதிக்க இயலாதவர்கள் பெரும் சாதனையாளர்களாக மாற முடியாது. இதுவே பிரான்சிஸ் சேவியர் அவர்களின் ஊழிய பாதையாகும்.